Assalamualaikum. Welcome to my channel. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு ப்ளூபெரி பிரெட் ரோல் தான் பார்க்க போறோம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. வந்துட்டு நம்ம இதுக்கு ஈஸ்ட் ஆக்டிவ் பண்ணிரலாம். அதுக்கு வந்துட்டு நான் 1 கப் வெதுவெதுப்பான பால் எடுத்துர்க்கேன். கை வச்சா ஆ சுடுது இல்ல சுடுது அந்த மாதிரி இருக்கணும். இது வந்துட்டு 4 கிராம் ஈஸ்ட் 3 டீஸ்பூன். ஈஸ்ட் ஆக்டிவ் ஆறதுக்கு மெயின் விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா sugar. sugar சாப்பிட்டு தான் வந்துட்டு ஈஸ்ட் வந்துட்டு ஆக்டிவ் ஆகும். அதனால sugar வந்துட்டு எப்பவேமே மறந்துறாதீங்க ஆட் பண்றதுக்கு. 2 டேபிள்ஸ்பூன் sugar. இப்போ இதையெல்லாம் நம்ம கலந்துட்டு இப்போ இத வந்துட்டு நம்ம ஆக்டிவ் ஆக விட்டறலாம். ஒரு 10 to 15 minutes இது வந்துட்டு நல்லா பொங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம இத வந்துட்டு ஆக்டிவ் ஆக விட்டறலாம். பாத்தீங்கன்னா ஒரு 10 minutes போல ஆயிருக்கு. நம்மளோட ஈஸ்ட் பால் இங்க நல்லா ஆக்டிவ் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பபிள் பபிளா இருக்கணும். அப்பதான் வந்துட்டு ஈஸ்ட் நல்லா ஆக்டிவ் ஆயிருக்குன்னு. இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ளார் ரெடி பண்ணிரலாம். அதுக்கு நான் வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுல்ல 2.5 கப் மைதா எடுத்துர்க்கேன். இத வந்துட்டு நம்ம சலிச்சு சேர்த்துக்கணும். எப்பயுமே வந்துட்டு மைதா யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சலிச்சு யூஸ் பண்ணிக்கிறங்க. எதுவும் கட்டி எதுவும் இருந்துச்சுன்னா வந்துட்டு இதுல அப்படியே சாஃப்டா கீழே இறங்கிரும். இது கூட ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இது கூட வந்துட்டு 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அப்புறமா 1/2 டீஸ்பூன் salt எல்லாத்தையும் போட்டு நம்ம சலிச்சு இது உள்ள நம்ம போட்டுக்கலாம். நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இத நல்லா mix பண்ணிக்கலாம். ஏனா உப்பு மேல डायरेक्टली ஈஸ்ட் தண்ணி பட்டிச்சுனா ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகாது. அதனால வந்துட்டு நம்ம உப்பு எல்லாம் போட்டத வந்து நல்லா mix பண்ணிரணும். இப்போ வந்துட்டு நடுவுல ஒரு குழி தோண்டிட்டு நம்மளோட ஈஸ்ட் பால் நல்லா ஆக்டிவ் ஆயிருக்கு. இதை நம்ம உள்ள ஆட் பண்ணிரலாம். ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இப்போ இதை வந்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி கையில ஒட்டிட்டு தான் இருக்கும். ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும். நம்ம பிசைய பிசைய அது வந்துட்டு கொஞ்சம் நல்ல டூவா வந்துரும். கொஞ்சம் இதை நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். கூட வந்துட்டு மெல்டட் பட்டர் ஊறுக்கின பட்டர். இது வந்துட்டு நான் எப்படி மெல்ட் பண்ணேன்டா ஒரு பாத்திரத்துல வந்துட்டு சுடு தண்ணி வச்சு மேலே வச்சு நான் mix பண்ணி தான் அதோட மெல்ட் ஆயிருச்சு. ரொம்ப ஈஸியா இருக்குல. இப்போ நம்ம இத வந்துட்டு இது கூட சேர்த்துறணும். இப்போ இத கொஞ்சம் சேர்த்தோம்டா நமக்கு கொஞ்சம் அந்த oil இது கடச்சு கொஞ்சம் கையில அப்பாம இருக்கும். இப்போ வந்துட்டு இத நம்ம நல்லா பிசைஞ்சு ஒரு soft dough ஆ கொண்டு வந்திரலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பட்டர் சேர்க்கிறதுக்கு முன்னால இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அதுல ரொம்ப ஸ்டிக்கியா இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே சாஃப்ட்டா இருக்கும். நம்ம கையிலே வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு ஒட்டாது. இப்போ பாத்தீங்க அப்படினா வந்துட்டு அபதியில இருந்ததுக்கு இப்போ வந்துட்டு கையில ஒட்டாம வரும். இந்த ஸ்டேஜ்ல தான் வந்து நம்ம நல்லா பிசையணும். நம்ம இப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு பிசையறோமோ அப்புறம் வந்துட்டு பன் வந்துட்டு நல்லா சாஃப்ட்டா இருக்கும். நம்ம வந்துட்டு ரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் அதை வந்துட்டு பிசைய கூடாது. இப்போ வந்துட்டு நல்லா வந்துட்டு இதை பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா மாவு நல்லா சாஃப்ட்டா இருக்கும். பார்க்கும்போதே நல்லா இருக்கும். இதை வந்துட்டு நான் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் போல பிசைஞ்சிருக்கேன். இது மேலே வந்துட்டு இப்போ ஆயில் இல்லை பட்டர் வந்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா பன் அந்த டோ வந்துட்டு மாய்ஸ்டா இருக்கும் காயாம. இப்போ வந்துட்டு இதை 1.5 மணி நேரம் போல நம்ம வந்துட்டு ரெஸ்ட் பண்ண விட்டுறணும். சைஸ் வந்துட்டு டபுள் ஆகி வரணும். இப்போ வந்துட்டு ஒரு 1 hour போல ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம டோ நல்லா டபுள் ஆயிருக்கு. இப்போ வந்துட்டு இதை லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணணும். ரொம்ப அழுத்தி பிசைஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றி நம்ம இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒர்க் ஏரியாவில் வந்துட்டு நான் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு
அந்த டோவில ஷிஃப்ட் பண்ணிரலாம். ரொம்ப அழுத்தி பிசைஞ்சிர கூடாது, லைட்டா வந்துட்டு இந்த மாதிரி சாஃப்ட்டா மசாஜ் மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ இத வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இதில் நம்ம மாவு டஸ்ட் பண்ணி மாவை வந்துட்டு விரிச்சுக்கணும். ரொம்ப ஹார்டா போட்டு நம்ம தேய்க்க கூடாது. இந்த மாதிரி நல்லா நம்ம விரிச்சதுக்கு அப்புறம் இதை வந்துட்டு நல்லா ஒரு ஷேப்க்கு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இது உள்ள உங்களுக்கு பிடிச்ச எந்த ஸ்ப்ரெட் வேணாலும் வச்சுக்கலாம். உள்ள வந்துட்டு ஸ்ப்ரெட் வந்துட்டு ஃபுல்லாகவே ஆப்ஷனல் தான். நான் வந்துட்டு இன்னைக்கு ப்ளூபெரி ரோல் பண்ணுறதுனால ப்ளூபெரி வைக்க போகிறேன். நம்ம வந்துட்டு ப்ளூபெரி, நீங்கள் என்ன ஸ்ப்ரெட் எடுக்கிறீங்களோ, இது வந்துட்டு சினமன்ல கூட பண்ணலாம், அது வேணும்டா சொல்லுங்கள், நான் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதை நம்ம ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரோல் பண்ணுறதுக்கு வந்துட்டு இப்படி கொஞ்சமாக வந்துட்டு சின்னதாக மாவு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தள்ளிட்டே போகணும். இதை மட்டும் ரொம்ப பைய பண்ணணும். இப்போ இது மேலே லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இப்படி கட் பண்ணோம் அப்படின்னா மாவு வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் போய் ஒரு ஷேப் இல்லாமல் ஆயிரும். அதனால் ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அவ்வளோக்கு லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி கோடு போட்டுட்டு, எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இந்த பொருள் வந்துட்டு இருந்தே இருக்கும். இதை வந்துட்டு இந்த மாதிரி டோக்கு கீழே கொண்டு போயிட்டு இப்படி, இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஷேப்பாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா ரோலையும் வெட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோல்ஸ் எல்லாமே அழகாக ப்ளூபெரி ஃபில்லிங்ஸோடு இருக்குது. இப்போ நான் இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதை வந்துட்டு நான் ரெண்டு மாதிரி செய்ய போகிறேன். பேனில் வச்சு ஒன்று செய்ய போகிறேன், இன்னொன்று வந்துட்டு அவனில் வச்சு செய்ய போகிறேன். அதுக்கு நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு கீழே பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மேலே ஒரு பட்டர் பேப்பர் போட்டுட்டு இது வந்துட்டு 10 நிமிஷம் வந்துட்டு நம்மளுக்கு ரெஸ்ட் ஆனதோ இதை வந்துட்டு இப்போ இந்த ரோல்ஸை வந்துட்டு நான் பேக் பண்ண எடுக்கிறேன். கொஞ்சம் கேப் விட்டு விட்டு வைங்க, மறுபடியும் வந்துட்டு இது பெருசாகும். இப்போ வந்துட்டு இதை நான் பேக் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே வந்துட்டு அவனை வந்துட்டு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். 170 செல்சியஸில் 10-25 நிமிஷம் போல் இதை வந்துட்டு நம்ம பேக் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் வந்து இந்த பேட்ச் வந்து ஸ்டவ்ல எப்படி কুক பண்றதுன்னு காமிக்கிறேன் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப லோ फ्लेம்ல வச்சு কুক பண்ணனும் சீக்கிரம் வெந்துரும் ஆனா வந்து கொஞ்சம் லோ फ्लेம்ல வச்சு தான் কুক பண்ணனும் இப்போ நம்ம இத உள்ள போடலாம் இப்போ வந்து இத நல்ல லோ फ्लेம்ல வச்சு நம்ம இத কুক பண்ண விடணும் उलन நல்ல அழகா வெந்து ரெடி ஆயிருச்சு பாத்தீங்கன்னா நம்மளோட ரெண்டு ரோல்ஸ்மே இங்க அழகா ரெடி ஆயிருச்சு இப்போ நான் இத வந்து காமிக்கிறேன் அழகா லேயர் லேயரா ரெடி ஆயிருக்கு அதே நேரம் அவ்வளோ சாஃப்ட்டாவும் இருக்கும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்ல কুক பண்ணதும் அதே மாதிரி தான் இருக்கும் இதுவுமே நல்ல சாஃப்ட்டா தான் இருக்கும் சாப்பிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சந்தோஷமா இருங்க